ஸ்டோர் ஸ்டோல் சே கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பையன் எப்படி தெரியுமா ஜாலியா இருந்தா உனைய எப்போ கல்யாணம் பண்ணானோ அப்போவே என்னோட பையனோட நிம்மதி எல்லாம் போயிடுச்சு டிரைவர் வேலை இது மாதிரி டெலிவரி வேலைன்னு எல்லா வேலையும் போய் கஷ்டப்பட ஒன்னால மட்டும் உனக்காக வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவன் கழிச்சு போறான் அத்த நாங்க ரெண்டு பேரும் என்ன விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணும் நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்போ அந்த நிலமை அப்படி அதனால தானே சரி அப்படி எதுக்கு நீ திட்டே இருக்கீங்க ஒன்னாவது என் பையன் கஷ்டப்படுறான்னு நானும் என்ன அவனை போய் வேலை செய்ய சொன்னேன் அவனும் தானே போய் வேலை செய்யறான் ஏ ராஜி நீங்க என்னுடைய பக்கம் இருக்குற நேரத்தையும் நான் சொல்லணும்ல உங்களுக்கு உங்க வேலை செய்யறது பிடிக்கும் ஏன்னா கிட்ட போய் டாக்டர் சொல்லுங்க வேலை செய்யாத எனக்கு கஷ்டமா எதுக்கு என்னைப் பிடிச்சி போய் சும்மா திட்டிட்டு இருக்கீங்க நான் ஏதோ பண்ண மாதிரி நான் உங்க பையன்கிட்ட போய் சொன்னா நீ வேலைக்கு போன எனக்காக கஷ்டப்படு நீ காசு சமைச்சும் என்கிட்ட வந்து கூட நானும் சொன்னேன் சொல்ல கட்டி கட்டதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறான் தான் நான் யாருக்குமே தெரியாம எடுக்க போனேன் அவன் என்கிட்ட வந்து காசு கொடுக்க தேவை நானு உழச்சி சம்பாதிச்சு நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செலவு பண்ணிக்கணும் அது மாதிரி சொல்லி தான் நான் வந்து எடுக்க போனேன் ஆனா இந்த வீட்டுல அது கூட ஒதுக்க மாட்டேங்க ராஜி இப்ப பழைய கதை எல்லாம் எதுக்கு பேசிட்டி ஊடு உங்க பாருங்க உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்குனே நாங்க எப்படி கல்யாணம் ஆயிச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல ஏ ராஜி என்ன சொல்ற எங்களோட கல்யாணம் தானே இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இது எப்படி நடந்துதுன்னு சொல்லிட்ட பிரச்சனை முடிஞ்சிருச்சுல ஏ ராஜி நீ மட்டும் போய் சொன்னீனா அப்பத்துல இருந்தா பிரச்சனை ஸ்டார்டே ஆகும் இல்ல நான் அப்ப இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எங்க வீட்டுக்கு போய் சொல்லதான் போறேன் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து சொல்லுவேன் ஏ ராஜி நான் திட்டினதுக்காக நீ போய் சொல்ல நீங்க தான அத சொல்லீங்க உங்க பைய என்னை கட்டிக்கிறதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ரொம்ப வேல செய்றா அப்படினு சொன்னீங்க இப்போ இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சீச்சுனா எங்களோட அப்பா அம்மா எல்லாம் அவங்க வீட்டுக்கே நான் போய்டுவேன் உங்க பைய படுக்கு ஜாலியா இருப்பாங்க அவ்ளோதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல ராஜி அத நான் சும்மா சொன்னா ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத இல்லத்த நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படி சொல்ல தான் போறேன் இங்க பாரு ராஜி யோசிக்காம முடிவெடுக்காத சொன்னா கேளு ராஜி அதெல்லாம் முடியாதுக்கா எவ்வளவு நாளாதான் நானும் வேசப்பட்டு நடிக்கிறது இன்னைக்கு எல்லாமே நான் சொல்லதான் போறேன் அத்த உங்க ரெண்டு பேத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீ மறந்துட்டியா நீ மட்டும் உண்மையே பே சொன்னினா அப்ப அத்தோட வளத்தல வீணா போய்டும்ல அப்ப அத்த கஷ்டப்படுறதுக்கு பலனும் இல்ல ஏ மீனா என்ன நீ எதுக்கு பயமுத்துற இப்போ இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி நீங்க தான் மெயின் கரெக்டரா இருந்தீங்கன்னு தெரிஞ்சுச்சுனா மாமா உங்களை திட்டுவார்ல கண்டபடி அதனால தான் நான் சொல்றேன் நீங்க போகாம தடுக்குறீங்க ஏ மீனா அப்படியே நான் ஒன்னு யோசிக்கலியே சொல்லிட்டானு வெச்சுக்கோங்களே அப்புறம் ஊரே பேசுவோம் ராஜி இது மாதிரி ஒருத்தنا நம்பி ஓடிப் போய் அவன் ஏமாத்தி 나గే எல்லாம் எடுத்துப் போயிட்டானே ஊரே பேசுவோம் எனக்கு அதுதான் கவலை 얘เน பத்தி கூட எனக்கு கவலவே கவலை இல்ல இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே ඉறங்க இது மாதிரி மாத்தி மாத்தி நான் அதுக்குள்ள வீட்ல சொல்லிட்டு வந்த எல்லாத்தையும் பா ராஜி நான் சொல்றேன் உன்ன நான் அது சும்மா ராஜி